எவ்வளவு இயற்கை விவசாயம் கை தூக்க முடியுமா? ஒரு 50% இருக்கீங்க. ஓகே, இப்போ இயற்கை விவசாயத்தில் நம்ம யூரியா டிஏபி மாரி ஏதாவது உரம் கொடுக்குறோமா? ரசாயன உரத்தில் யூரியா டிஏபி பொட்டாசியம் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். இயற்கை விவசாயத்தில் நீ கொடுக்குறதெல்லாம் உரமா? நம்ம வந்து எந்த உரம் கொடுக்குறல இயற்கை விவசாயத்தில். இயற்கை விவசாயனால இயற்கை விவசாயம் பண்ணணும், நம்ம அறுவடை பண்ணணும், அதுக்கான சூழல் உருவாக்குறதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூழல் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12,000 வருஷமாக விவசாயம் பண்ண நம்ம தென்னிந்தியாவில் அந்த சூழல் கெட்டு போச்சு. இப்போ இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் தான் நம்முடைய நோக்கம். நீங்கள் ஜீவாமிரதம் கொடுக்கலாம், பஞ்சகவியம் கொடுக்கலாம், இல்லை மீனமனம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். எல்லாமே வந்து உரம் கிடையாது, அது இடுபொருளும் கிடையாது. அது எல்லாமே அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் டெவலப் ஆகிறதுக்காக கொடுக்குற ஒரு பொருள். நம்ம தயிரை உறவுத்துறது கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு, பாலை உறவுத்துறது கொஞ்சோண்டு ஊத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி மண்ணில் அந்த நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக அந்த பாலில் தயிர் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஜீவாமிரதமோ ஏதோ இந்த நுண்ணுயிர் கலவை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதானே உண்மை. அப்போ அந்த நுண்ணுயிர் பெருகணும்னா நம்ம நிலத்தில் என்ன சூழல் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்குறோமா? இப்போ சுத்தமாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒன்று படித்தோம், 1.2 லட்சம் வருஷத்துக்கு காணாத வெப்பம் அப்படின்னு போட்டிருக்கான். என்னென்னா அது எப்படி மெஷர் பண்ணாங்கன்னு சயின்டிஸ்ட் தெரியாது. 1 லட்சம் ஆண்டுகள் காணாத வெப்பம்னு சொல்கிறான். இந்த வருஷம் June 3 62.62 ஃபாரன்ஹீட் பதிவாயிருக்கு. தெரியுமா உங்களுக்குலாம், பூமி தோன்றத்துலேருந்து அதிகபட்ச வெப்பம் இந்த வருஷம்தான் பதிவாயிருக்குது. அதுக்கு முந்தைய 62.46 இருந்துச்சு, இப்போ 62.66 அதிகபட்சமாக. இப்போ நம்ம ஊரில் அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? 42 டிகிரியில் வெளியில் போகிறோமா? நம்ம போக முடியுதா? திருச்சியில் எவ்வளோ அதிகபட்ச வெப்பநிலை? 40 டிகிரி. 62னா என்ன நடக்கும் பாருங்கள். 2003 இத்தாலியில் 70,000 பேர் செத்து போயிட்டான் வெறும் வெப்பத்தினால மட்டும். லாஸ்ட் இயர் 62,000 பேர் இறந்து போயிட்டான் வெப்பக்காற்றுனால, வேறு ஒன்றும் வியாதியெல்லாம் கிடையாது, வெப்ப அலையினால். அப்போ நம்ம இந்த வெப்பநிலையில் உங்கள் நிலத்தில் நுண்ணுயிர் இருக்குமா? நீ எண்ணத்தை ஊற்றினாலும், நீங்கள் ஜீவாமிரதம் கொடுக்கலாம், பஞ்சகவியம் கொடுக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் கோடை வந்தாலும் அந்த நுண்ணுயிரெலாம் இருக்குமா? அப்போ என்ன, இயற்கை விவசாயம் பண்ணுற நீங்கள் வருஷா வருஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இயற்கை விவசாயங்கிறது நோ இன்புட் நோக்கி போகணும், எந்த ஒரு இடுபொருளும் கொடுக்காத நிலைக்கு போகிறது தான் உண்மையான இயற்கை விவசாயம். அந்த மாதிரி யாராவது வந்துட்டீங்கன்னா அவர் தான் உண்மையான இயற்கை விவசாயம். அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? நான் எந்த இன்புட்டும் கொடுக்கலங்க, அறுவடை பண்ணியிருக்கேன், நடவு நடுற அறுவடை பண்ணுறேன்னு கையை தூக்குங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டுங்க. ஒரு 4 பேர் தூக்கியிருக்கிறாங்க. இதை நோக்கி எல்லாரும் போகணுங்கிறத நோக்கம். அது இருக்கணும்னா உங்கள் வரப்பை சுற்றி ஒரு 50 மரமோ 100 மரம் இருக்கணும். எதுக்காக இருக்கணும்னா, கோடை காலத்தில் இந்த வெயிலில் எந்த நுண்ணுயிரும் இருக்காது. நுண்ணுயிருங்கிறது என்னென்னா, நீங்கள் பார்க்குற வந்து பூச்சிகள் புழு இல்லை, ஒரு கைப்பிடி மண்ணில் 700 கோடி மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குங்கிறாங்க. அப்போனா பாருங்கள், ஒரு கைப்பிடி மண்ணில் தரமான மண்ணுன்னா 700 கோடி மைக்ரோ ஆர்கானிசம். அந்த உலகத்தில் மக்கள் தொகையோடு அதிகமாக ஒரு கைப்பிடி மண்ணில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் வாழணும்னா அதுக்கான சூழ்நிலை உங்கள் நிலத்தில் இருக்கணும். வரப்பை சுற்றி ஒரு 50 மரமோ 100 மரமோ நட்டிருந்தீங்கன்னா கோடை காலத்தில் அந்த நுண்ணுயிர்கள் வேரில் போய் இந்த நிழலில் தங்கியிருக்கும். எப்போ மழை பெய்யுதோ அப்போ நிலம் பூரா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நீங்கள் வருஷா வருஷம் இன்புட் அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏதாவது ஏதாவது தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரசாயன உரத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அதில் டிஏபி யூரியா போடுறோம், இதில் புதுசு புதுசாக ஏதாவது தேடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நிறையா வந்துருச்சு. அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த அளவீடும் எங்கேயுமே கிடையாது. புரிஞ்சுங்க. அதனால் வந்து ஒரு மரம் சார்ந்த விவசாயம் பண்ணினீங்கன்னா, நீங்கள் நெல் விவசாயம் பண்ணாலும் என்ன விவசாயம் பண்ணாலும் சரி தான், ஒரு வரப்பை சுற்றி 50 மரமோ 100 மரமோ கிழக்கு மேற்கு வரப்பில், வரப்புனா நீங்கள் வந்து தெற்கு வடக்கில் வச்சா கூட உங்கள் நிழல் அடிக்கும். கிழக்கு மேற்கில் வச்சிங்கன்னா அந்த நிழல் வந்து ரொம்ப பாதிக்காது. அப்படி ஒரு 30 அடிக்கோ 50 அடிக்கோ ஒரு ஏக்கரில் 50 மரமோ 100 மரமோ நட்டுட்டு உண்மையிலே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்கள் நிலம் வந்து படிப்படியாக மேம்படும். ஏன்னா வந்து மரம் இல்லாமல் இயற்கை விவசாயம், அது எப்படி மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியாதோ அதேமாரி மரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறதும் தீர்வு கிடையாது. இது வந்து தொடர்ந்து நீங்கள் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும், ஏன்னா டெல்டாவில் நெல் விவசாயி, நானும் டெல்டா விவசாயி தான். கருவேல மரங்கள் எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு,
வேப்ப மரங்கள் இருந்துச்சு, பூவரசு மரங்கள் இருந்துச்சு, எல்லா வயல்லையுமே. நாட்டுக்கீரல் நான் சொல்கிறது அந்த மரம் ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங், அந்த இலதலை வந்து கோடையில் ஆடு மாடுகள் சாப்பிடும், இந்த தலை விழுந்தாலும் நமக்கு உரம், அது எல்லாத்தையும் மொத்தம் எடுத்துட்டு கம்பி வேலி போட்டு விவசாயம் பண்ணுறோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அதனால் ஏதோ ஒரு மரம், நீங்கள் வந்து தேக்கு மரம் தான் நடணும், செம்மரம் தான் நடணும், சம்மந்தானம் தான் நடல, உங்கள் ஊரில் என்ன மரம் வருமோ எல்லா மரம் வேல்யூ. இன்றைக்கி வந்து வேப்ப மரம் நட்டிங்கன்னா கிலோ என்ன தெரியுமா, 160 ரூபா கிலோ வேப்ப மொட்டை. நீ ஒரு வேப்ப மரம் வச்சுருக்க விவசாயி 15,000 சம்பாதிக்கிறாரு, டெல்டா விவசாயி நெல் விவசாயம் 1 ஏக்கரில் பண்ணு 10,000 கூட சம்பாதிக்க முடியல, இதுதான் நிதர்சனம். அதனால் விவசாயிகள் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுங்க, அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, சூழலுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா நான் சொன்னேன் இப்போ 62.62 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துருச்சுன்னு, இப்போ பார்த்துருப்பீங்கண்ணா, நீங்கள் பத்திரிக்கையை படித்தாலே போதும், டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிட்டியெல்லாம் மிதக்குது, வரலாறு காணாத மழை அல்லது வரலாறு காரணம் வெப்பம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்நினோன்னு சொல்கிறாங்க, அதாவது பருவநிலை மாற்றத்தோட விளைவுகளில் நம்ம இருக்கோம். நாம் இப்போ மரம் நடலைன்னா நீங்கள் வந்து என்ன தான் சம்பாரித்து என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் உங்களுடைய வாரிசுகள் வந்து வாழ முடியாது. எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், ஒன்று பேர பிள்ளைக்காவது பிள்ளைக்காக சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த பிள்ளைங்க வாழ்கிற சூழ்நிலை இன்றைக்கே இல்லாத போது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 50 வருஷம் போணுச்சுன்னா அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுவாசிக்க ஆரோக்கியமான காற்று கிடையாது. பருவநிலை மாற்றது முக்கியமான காரணமே புவி வெப்பம் தான். புவி வெப்பத்தை தவிர்க்கணும்னா மரம் நடுறது மட்டும்தான் தீர்வு. மரம்ன்றது எல்லாரும் நட்டு விவசாயிகளை தேவையாது, யார் மரம் நட்டாலும் நடக்காது. ஏன்னா பொது இடங்களில் மரம் நடக்கிறது மரம் நடுறங்கிறது இப்போ முடியவே முடியாத விஷயம். ஏன்னா ஒரு 60% மேலே விவசாயியாக தான் இருக்கிறாங்க, நிலம் பூரா அவங்கள்ட்ட தான் இருக்குது 60% நிலம் உலகத்தில். அந்த விவசாயி மனசு வச்சா மட்டும், நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் உங்களையும் காப்பாற்ற முடியும், உங்களோட ஜென்ரேஷனையும் காப்பாற்ற முடியும், உலகத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்கள் மரம் வைக்கலன்னா எதுவுமே வந்து நடக்காது, ஃப்யூச்சரில் இன்னும் மோசமாக போகும். நீங்கள் எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, பாரம்பரிய நெல்லை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல்லோட கேரக்டர் என்ன, இயற்கை சார்ந்து இருக்கும். பனி பெஞ்சா கதிர் வருமா, பாரம்பரிய நெல் வருமா வராதா, ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீல. பனி பெஞ்சா கதிர் வந்துடும். நீங்கள் இப்போ வந்து பனி பெய்கிற காலத்தில் மழை பெய்யுது, மழை பெய்கிற காலத்தில் பனி பெய்யுது, நடவு நட்டோன்னே 1 மாதத்தில் கதிர் வருது, வந்திருக்கா இல்லையா? அப்போ பாரம்பரிய வெரைட்டி எல்லாமே ஃபோட்டோ சென்சிட்டிவ் உள்ளது, இயற்கை சார்ந்து வளரும். அதுக்கெல்லாம் வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை தாக்கு பிடிக்காது. இதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மழை பெய்கிற நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிறதுல மழை பெய்யுது. இந்த வருஷமே பாருங்கள், கோடை வந்து ஜூன் வரலையும் வந்துருச்சு, இந்த வருஷம் வந்து வெப்ப அலை வந்து ஜூன் மாதம் வரலையும் வந்துருச்சு, எல்லா பக்கமுமே அந்தளவு வெப்பம் வந்து ஸ்கூலே தள்ளி வச்சாங்க. இது வந்து நம்ம மழை பெஞ்சிட்டு 4 வருஷமா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எப்போ வேணாலும் மாறும். 2018 ஒரு பெரிய வறட்சி வந்துச்சு, இப்போ கொஞ்ச நாளாக மழை பெய்யுது, திரும்ப வறட்சி வராதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் எல்லாருமே மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாறுங்க. 50 மரமோ 100 மரமோ வரப்பை சுற்றி வைங்க. அந்த மரத்தினால நிழல் வந்து பாதித்தாலும் பரவாயில்ல. ஒரு 100 மரம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதிகபட்சம் 20% பாதிப்பு வருவங்களால விளைச்சல் நெல்லில். ஆனால் அந்த மரம் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போடுச்சுன்னா ஒரு மரம் 10,000 போனாலே 10 லட்சம் ரூபா ஆச்சு. அந்த பணத்தையும் நீங்கள் இழப்பீடுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு 10,000-20,000 நெல்லில் எடுக்கிறீங்கன்னா அதில் 20 வருஷத்தில் 20% ரொம்ப கம்மியான தொகை, மரத்துலேருந்து கிடைக்கிறது மிகப்பெரிய தொகை. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மரம் சார்ந்த விவசாயம் தான் உங்களோட பொருளாதாரத்தையும் கொடுக்கும், சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தும், உங்களுடைய நிலத்தையும் வளப்படுத்தும். அதனால் எல்லா விவசாயிகளும் மரம் சார்ந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. அது மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரே தீர்வு. இதில் நமக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து 40க்கும் மேற்பட்ட நாற்று பண்ணை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. உங்கள் நிலத்தை வந்து 1 ஏக்கருக்கு மேலே மரம் நடணும்னா நேரடியாக வந்து நிலத்தை பார்த்து மண் தண்ணி சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு என்ன மரம் நடணும் ஆலோசனை கொடுக்கறதுக்கு பெரிய டீம் இருக்குது. 37 மாவட்டத்திலே 1 மாவட்டத்தில் 2 பேர் 3 பேர் 5 பேர் 7 பேர்லாம் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தோட சைஸ் பார்த்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நேரடியாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இதுக்கான பதிவு மையம் வைத்தாப்பில் இருக்குது, நீங்கள் வந்து யாராவது மரம் நடணும்னா பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டிங்கன்னா வந்து நிலத்தை பார்த்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.